ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்ட் விசஸ் ஏர்டெல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலேயபிளாக நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரதாக இருந்தால் என்னோட பேர் நான் தான், நீங்கள் பார்த்துன்னு வி பேசிஸ் தமிழ். எங்கள் சேனல் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டட், ஹோம் அப்ளையன்ஸ் இதெல்லாம் போட்டுன்னு வந்துருக்கோம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டால் நாங்கள் எப்போ வீடியோ போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக எனக்கு என்ன ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஃபைபர்னு வச்சுருந்தாங்க. வி ஃபைபர் வேறு எதுவும் இல்லை, காப்பர் தான். காப்பரில் 100 MBPS கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, கொண்டும் வந்தாங்க. ஸோ அப்லோடு ஸ்பீடு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 MBPS தான் வரும், ஆனால் எனக்கு அது பத்தலை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 200 MBPS ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்தது, அதனால் நான் ஆக்டை சூஸ் பண்ணேன். ஆக்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ப்ரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 1075 ரூபா விட்டவுட் ஜிஎஸ்டி, நமக்கு 200 MBPS அப்லோட் அண்ட் டவுன்லோடு கிடைக்கும். இதோட இன்டர்நெட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக, ரெண்டு பேருமே அன்லிமிட்டடாக ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இந்த குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணோம், நமக்கு ஆக்டில் பார்த்தீங்கன்னா வெறும் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் வரும். அதே நீங்கள் ஏர்டெல் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் 799 பேன் 100 MBPS அப்லோட் அண்ட் டவுன்லோடு வரும். 2 ஃபைபராக இருந்தால் மட்டும், ஃபைபர் கனெக்ஷனாக இருந்தால் மட்டும் ஏர்டெல் போங்க. வி ஃபைபர்னு சொன்னீங்கன்னா போவேண்ணா, ஆக்டே போய்டும் உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டாண்ட. ஸோ அவைலபிள் கனெக்ஷன் எது இருக்கோ செக் பண்ணி பார்த்து போங்க. 1 மாதம் ட்ரையல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 1 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எது பெட்டராக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஏர்டெல்லும் சரி ஆக்டும் சரி. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 799 வித்தவுட் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட சேர்த்திங்கன்னா ஏர்டெல்லில் 942 கட்டுற மாதிரி வரும். ஸோ அதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்துடும், இது ட்ரூலி அன்லிமிட்டட், 100 MBPS அப்லோட் அண்ட் டவுன்லோட். அது கூடவே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லேண்ட்லைன் கனெக்ஷன் கிடைக்கும், அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு வீட்டில் யாராவது லேண்ட்லைன் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அடிஷ்னலாக இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை, லோக்கல்லையும் சரி எஸ்டிலையும் சரி எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம், கம்ப்ளீட்டாக இது ஃப்ரீ தான். இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ ஏர்டெல்லோட ஃபைபர் கனெக்ஷன் இதுதான், நான் லைன் இங்கேருந்து கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபைபர் கேபிள் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸ் வரைக்குமே வரும். ஓகே, நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், இது வரைக்குமே ஃபைபர் கேபிள் தான். ஓகே, ஸ்பீட் டெஸ்ட் நீங்கள் பாருங்கள். இப்போது நான் இப்போது ஸ்டீமிங் டெஸ்ட் ஏதாவது போடுறேன், 8K வீடியோ அல்ட்ரா ஹெச்டி. ஸோ இப்போ நான் 8K ப்ளே பண்ணுறேன், எந்த அளவுக்கு இது ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். 8K இருக்கான்னு பார்த்துக்கலாம், 4K இருக்க. ஓகே, 8K. ஓகே, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துன்னு பார்க்கலாம். ஸோ 1 செகண்டுக்கும் கம்மியாக தான் எடுக்கிற லோட் ஆகிறதுக்கு. ஸோ 100 MBPS பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இனஃப் தான். ஸோ என் மானிட்டர் 1080 மானிட்டராக, அதனால தான் லேக் இருக்குது, மற்றபடி இது லோட் ஆகிடுது. நீங்களே இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், லோட் ஆகுது. 4K வச்சோன்னா இன்னும் என் மானிட்டர் சப்போர்ட் பண்ணோம் 4K. ஸோ நான் 4K மாத்துறேன், இப்போ நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது, ப்ளஸ் லோடு இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 1080 வச்சோன்னா நமக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா சல்லன் லோட் ஆகுது, ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது, இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், 2 டிவைஸில் சைன் பண்ணி 4K எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஏர்டெல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா என் டு என் ஃபைபர் கனெக்ஷன். ஸோ மெயின் லைன் அவங்க ஸ்ட்ரீட்லாம் போகிற லைனும் சரி, உங்கள் வீட்டுக்கு வர கனெக்ஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான். ஆனால் ஆக்ட் அப்படி கிடையாது, மெயின் லைன் மட்டும் தான் ஃபைபர், வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் இது தான் கொண்டு வராங்க. காப்பரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 MBPS தான் வரும், அதுக்கு மேலே போச்சுன்னா புஷ் பண்ணி 300 MBPS வரைக்கும் போகலாம். பட் அதுக்கு பவர் கன்சப்ஷன் தேவைப்படும், பவர் அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த இது எடுத்துன்னு வர முடியும். அதே சமயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பரில் லாஸ் இன் டேட்டா இருக்கும்,
ஃபைபர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது கிளாஸ் தான், லைட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் ரோட்டில் யாராலும் ஃபைபர் கனெக்ஷன் மாற்றி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லேசர் லைட் ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் லேசரில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்பீஸே நடக்குது. இது ஃபைபருன்றனால உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கும். ஏர்டெல்ல வி ஃபைபரா ஃபைபரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஃபைபரில் உங்களுக்கு 100 Mbps தான் வரும். காப்பரும் நல்லா தான் இருக்கும், பட் ஃபைபர் அளவுக்கு ரிலேபிளாக கண்டிப்பாக இருக்காது, ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ செக் பண்ணி பார்த்தாலும் 100 Mbps வரும். நீங்கள் ஏதாலும் டவுன்லோட்ஸு வீடியோஸ் பார்க்காம இருக்கும் பட்சத்தில். ஸோ ஆப்வியஸாக பார்த்தோன்னா ஸ்பீடு கம்மியாக தான் செய்யும். மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் நீங்கள் ஃபைபர் கனெக்ஷன் போகிறதுக்கான காரணமே ரிலேபிலிட்டி தான். ஸோ இது நான் இவ்வளோனால யூஸ் பண்ணல எப்படி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஆக்டிவ் போயிருந்தேன். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்துனா ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 10+ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் இப்போது டிடின் கேபிள் ஏதோ ஒன்று கட் ஆச்சுன்னா எவ்வளோ நாளில் ரிசால்வ் ஆகணும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளில் நமக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்துறாங்க ரெண்டு பேருமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இப்போ தான் வி ஃபைபர்லேருந்து ஃபைபருக்கு மாற்றின்னு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஷ்யூஸ் அப்பப்போ இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் பிரேக் எடுக்கிறாங்க, நைட்டில் தான் மோஸ்ட்லி நடக்குது, பட் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். எப்படி ஸ்பீட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். என்னோட ரெக்கமெண்டேஷன் ஏர்டெல்ல ஃபைபர் இருந்துன்னா போங்க, வி ஃபைபர் இருந்தால் போவேன்னா எனக்கு நெட்டே போதும் அப்படின்னா நீங்கள் ஏர்டெல் வச்சுக்கோங்க. அது இப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்குது கம்பேர்ட் டு ஏர்டெல். ஏன்னா ஏர்டெல்ல இப்போ நான் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன், மேபி உங்கள் ஏரியாவுக்கு வந்து 1 or 3 months ஸ்டேபிள் ஆகத்தாகலாம். அப்புறம் 24/7 மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கண்டினியூஸாக இன்டர்நெட் அவங்களால ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரெண்டு பேருமே சர்வீஸை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 1 month ட்ரையல், அதாவது 1 month சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 monthனா நீங்கள் மோடம்க்கும் அடிஷ்னலாக சேர்த்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஸோ 3 months போகிறது பெஸ்ட்டு. பட் ட்ரையல் நீங்கள் பார்க்கணும், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் 1 month சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஜியோ அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ இருக்க 2 competitionல ஏர்டெல் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. நீங்கள் ஒரு சில பேக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, அதாவது 999 packs எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் ப்ரைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year ஃப்ரீயாகவே அவங்க தராங்க. நெட்ஃப்ளிக்ஸ் 3 months அது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன். ப்ளஸ் நீங்கள் 3 months பேக் ரெண்டுமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் சார்ஜும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே நீங்கள் 6 months சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராட்பேண்ட் உங்களுக்கே ஓன் ஆகும், சர்வீஸ் சார்ஜஸ் எதுவும் வராது. ஸோ என்ன பிளானோ ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். 6 months நீங்கள் பே பண்ணுறதுனால, 1 time பே பண்ணுறதுனால. ஸோ இப்போ 999 6 months இன்டர் பண்ணால் அதிகமாக வரும், அதோட ஒரு 35% 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் உங்கள் ப்ரொவைடர் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கனெக்ஷன் ஆட்வே அதெல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் இந்த அளவுக்கு ரிலேபிளாக இல்லை. ஜியோ இன்னும் அவைலபிள் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சவுத் சென்னையில் இருக்கேன், பட் ஒரு சில பேர் நார்த் சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் ஜியோ ஸ்டார்டிங்கில் வரும்போது நல்லா இருந்தது, பட் இப்போ நல்லா இல்லை. ஸோ ஃபைபருக்கு இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டர்நெட் சர்வீஸ் வர்றது தான் முக்கியமான ஒரு யூஸ் பண்ணுறது முக்கியமான ஒரு காரணம். ஸோ அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா சர்வீஸும் நல்லா தான் இருக்கணும். பட் ஆட்வே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்பப்போ கம்மியாயிடுது, நிறையா மெயின்டெனன்ஸ் பிரேக் போடுறாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவைலபிளே கிடையாது. ஒரு சில பேர் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு சில பேருக்கு நல்லா இருக்குது. ஸோ அது நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் குறிப்பாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன கனெக்ஷன் இருக்குது அவைலபிள் பண்ணி பாருங்கள். ஏர்டெல் ஆக்ட் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு போடலாம் நம்பி. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இஷ்யூஸ் இருக்குது, மோஸ்ட்லி ரிசால்வ் பண்ணி கொடுத்துறாங்க ஒரு நாளில். பட் அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் போகிறது, அதாவது நீங்கள் லேண்ட்லைன் மூலமாக பேசிக்க முடியும். எனக்கு மெயினாக முக்கியமான காரணம் நான் ஏர்டெல் வச்சுக்கிறேன் அதுதான்.
மற்றபடி இன்டர்நெட் வேணும்னா ஆக்டிவ் போய்க்கலாம், அதர்ஸ் ஏர்டெல் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும், கஸ்டமர் சப்போர்ட்டும் சூப்பராகவே இருக்குது, இந்த விதத்தில் எந்த விதமான குறையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாலும் குவஸ்டின்ஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன். நான் இந்த ரெண்டு கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ரெண்டு தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக வச்சு பார்க்கும்போது நீங்கள் எதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணேன். இதே மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.